வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். ஜிம்பாப்வே பாகிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கான டி ட்வெண்ட்டி ட்ரை சீரீஸ் நடந்துகிட்ருக்கு. ஆஸ்திரேலியா டேபிள் டாப்பர் அண்ட் பாகிஸ்தான் வந்து நல்ல பர்ஃபார்மர். அவங்க வந்து டி ட்வெண்ட்டியில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு டீம். ஆனால் ஆஸ்திரேலியா கூட தோற்றுருக்காங்க. அதேமாதிரி ஜிம்பாப்வேயும் ஆஸ்திரேலியா கூட தோற்றுருக்காங்க. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தோட விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட டைலர் இல்லை. அதே நேரத்தில் சிகந்தர் ராசா வந்து கனடா டி ட்வெண்ட்டிக்கு விளையாட போயிட்டார். இன்னொரு சைடு அவங்களோட ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்க முடியல. ஏற்கனவே அவங்க வீக்கர் டீம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதில் இப்போ வந்து அடிஷ்னலாக இந்த ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஜிம்பாப்வே வந்து லாஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனில் நம்ம வந்து டீமை செலக்ட் பண்ண போகிறோம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பீட்டர் மூர் அண்ட் சர்ஃபாஸ் அகமத் அப்படிங்கிற வகையில். ஸோ சர்ஃபாஸ் அகமத் பெட்டர். ஆனால் பீட்டர் மூர் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இது பண்ணார். ஸோ நம்ம வந்து ஒரு 7-4 ரேஷியோவில் தான் நம்ம வந்து டீம் எடுக்க போகிறோம். அது பாகிஸ்தானில் 7 அண்டு ஜிம்பாப்வேயில் 4 அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பீட்டர் மூர் வந்து கொஞ்சம் கேப்பபிள். ஸோ இவர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்டு பேட்டிங் சைடு சோயப் மாலிக் ஒரு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் இந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில். ஸோ அத்த எண்டு கண்டிப்பாக ஒரு 30 அந்த மாதிரி அடிச்சிடறாரு. ஸோ அதனால் அவர் எடுத்துடலாம். அடுத்து ஃபக்கத் ஜமான். ஃபக்கத் ஜமான் ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆனாலுமே இந்த மாதிரி வீக்கர் டீம் ஒன்று. ஸோ விக்கெட்ஸ் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இனிஷியலாக மட்டும் இல்லை, இனிஷியலாக பவர் பிளே ஓவர்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹிட் பண்ணி ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறதுல இவர் எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் ஹஃபீஸ் கூட ஓப்பன் இறங்குவார். ஸோ அதனால் அவரையும் எடுத்திருக்கேன். ரைட். இப்போ இதில் வந்து எல்டன் செக்குமரா இதே மாதிரி மசகாட்ஸா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மார்க்கம் வாலர் இருக்கிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்குது. என்ன காரணம்னா சில பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னால. தரிசி மசகாண்டா ஃபஸ்ட் மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், செகண்ட் மேட்ச்சில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆசிஃப் அலி அவங்க சைடு நல்ல எண்டில் ஒரு ஃபினிஷர் ரோல் நல்லா பண்ணுறாரு. ஸோ அதனால் இவரும் வந்து எடுக்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் வகையில் இருக்கிறதுக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. எனக்கு ஆனால் அந்த உசைன் டாலட் வந்து ஒன் ஒன்றில் சரியாக அவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணலை. சும்மா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால. ஸோ அவருக்கு பதிலாக இவர் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்கு தான் இருந்தாலும். இன்னொரு சைடு பவுலிங் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சதாப் கான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து விக்கெட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துருவார். அதே நேரத்தில் ஜிம்பாப்வே மாதிரி விக்கெட்ஸ் டீமில் அவரெலாம் வந்து நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் ஈவன் 3-4 விக்கெட்ஸ் எடுக்க கூட பாசிபிள் இருக்காள். ஒரு கேப்பபிள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடுற அளவுக்கு ஒரு கேப்பபிள். ஃபஹீம் அஸ்ரஃப் இவரும் வந்து டீமில் இருப்பார். ஸோ இவரும் பேட்டிங் இது இருக்குது. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். அதனால் அவரும் கண்டிப்பாக டீமில் இருப்பார். சமோச்சி பாபா இவர் ஓப்பனிங் இறங்குறாரு ஜிம்பாப்வே சைடு. ஸோ அந்த நேரத்தில் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இவரும் நான் சொன்ன அந்த கேப்பபிள் லிஸ்ட்டில் ஜிம்பாப்வேல பெஸ்ட்டில் இவரும் இருப்பார். இதில் இவர் கூட சோலமன் மயிர் இருப்பார். இவரும் வந்து லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் ஃபயர் பண்ணார். இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனிங் நல்லா ஃபயர் பண்ணி கொடுத்தாங்க ஆஸ்திரேலியா கூட. அப்புறம் அவங்க மிடில் ஆர்டர். ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கன்சிஸ்டன்ட் இல்லைங்கிறத அவங்க காட்டிட்டாங்க. ஸோ ரியான் பால். ஸோ இவர் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது இவர் இருக்கிறதுக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவர் இது வரைக்கும் அவர் வந்து இந்த ரீசன்ட் டேஸில் ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் நல்லா பர்ஃபார்மர் அப்படிங்கிறதுனால தான் இருக்கார். ஸோ அடுத்து ஹுசைன் டாலட் டவுட்டு. பவுலிங் சைடு போய் பார்த்தோன்னா அசன் அலி அவங்க சைடு ஜாவிஸ் தான் அவர் வந்து அடிபட்டு வெளில போயிருக்காருன்னு சொன்னேன். அடுத்து சிசாரோ. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு எக்கனாமிக்காக பவுல் பண்ணியிருக்கிருந்தார். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்துருந்தார். ஸோ கண்டிப்பாக இவங்க அவங்களோட பெஸ்ட் பவுலர் லிஸ்ட்டில் இவர் இருக்கார். நவாஸ் ஸ்பின்னிங் தான். ஸோ இருந்தாலும் இவரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குற ஒரு பவுலர். நியம்பு இவருக்கு பதிலாக கண்டிப்பாக மேட்ச்மா. இவர் வந்து நிறைய ரெண்டு மேட்ச்மே சான்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச் ஏதோ பரவாயில்ல, ரெண்டாம் மேட்ச்சில் சுத்தமாக வந்து பயங்கரமான ரன்னை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் பொஃபு லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அவரும் வந்து யூஸ் பண்ணிக்கல. பயங்கரமாக ரன்ஸை லீக் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் டொனால்ட் ட்ரிப்பனோ ரீப்ளேஸ்மெண்ட்டு இவருக்காக வந்தவர். ஸோ அதனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரிப்பனோ இருக்கிறதுக்கான ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ உஸ்மான் கான் இவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு
அவருக்கு பதிலாக வந்து அமீர் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது வந்து சாகித் அஃப்ரிடி இவங்கெல்லாம் கூட பெஞ்சில் இருக்கனால ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவங்க லாஸ்ட் மேட்ச் தோத்துனால ஸ்ட்ரென்த்தில் வெளியில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க இதில் பார்த்திங்கன்னா நியம்புக்கு பதிலாக வெலிங்டன் மசகாட்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஹை சான்ஸ், இது மசகாட்ஸாக இருக்கிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ரைட், இது நம்ம டீம். டீமில் போய் பார்த்தா ஓப்பனிங் ஹஃபீஸ் அண்ட் ஃபக்கர் ஜமான், அடுத்து ஒன் டவுன் மட்டும் எடுக்கலை, அதுக்கப்புறம் அஹமது, ஸோ மாலிக், சொஹேல் கான், ஸோ சதாப் கான், அதுக்கப்புறம் நவாஸ் அண்ட் ஹசன் அலி பவுலிங்க்கு. ஸோ அவங்க சைடு ஆல்ரவுண்டர் அண்ட் ஓப்பனர் அப்படிங்கிற வகையில் ஜிபாபா அண்டு மயிர் எடுத்திருக்கேன். பவுலிங் ஆப்ஷனுக்கு ஒரு அளவுக்கு டீசன்ட் அண்ட் எக்கனாமிக்கல் பவுல் போகிறதுனால சிசாராவையும், அடுத்து வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு லக்கில் தான் இருந்துச்சு. இவன் என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒயிட் பாலில் போயிட்டு ஸ்டம்பில் ஹிட் அவுட் ஆகி வெளில போனார் ஃபின்ச்சு. ஸோ அதில் ஒரு விக்கெட் எடுத்தார், அது இல்லாமல் ஒரு விக்கெட் எடுத்தார். இவன் சொல்ல போனால் லாஸ்ட் ஓவர் பெட்ரா போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதனால் இவருங்க லெவனில் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஸோ இவரையும் நான் எடுத்திருக்கேன். ரைட், இது என்னோடய டீம். சுவாரஸ்யமான கிரிக்கெட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.